மாடு பால்கோவா மெயின். அது எப்படி இருக்கு சாப்பிட்றதுக்கு? அருமையா. எல்லாருக்கும் காலை வணக்கம். பால்கோவா தயார் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத இப்போ நமக்கு காமிக்க போகிறோம். இங்கே பால்கோவா தயார் பண்ணதுக்கு விலைக்கு வாங்குறீங்களா இந்த பால்? பால் வந்து நம்ம விலைக்கு வாங்குறதே இல்லை. நம்மகிட்டே பாருங்க, இவ்வளோ மாடு இருக்குது, இந்த மாட்டு பாலை எடுத்து தான் நம்ம பால்கோவா கொண்டுதோம். சரி சரி சரி. வெளியிலேருந்து விலைக்கு வாங்குறதே கிடையாது. நம்மகிட்ட எல்லாமே 20 மாடு இருக்குது, அதில் 10 மாடு பால் கறக்கும். அந்த பால் வச்சு தான் நம்ம டெய்லியும் பால்கோவா ரெகுலராக ரெடி பண்ணுறோம். சரி சரி. வேற எங்கேயும் வெளியிலேருந்துலாம் வாங்க மாட்டோம். வாங்க மாட்டேங்க. ஆமாம். இது ஒரு நாளைக்கு எவ்வளோ தயார் பண்ணுறீங்க? அது வந்து ஒவ்வொரு நாளை பொறுத்து தயார் பண்ணுவோம். சனி ஞாயிறு கொஞ்சம் அதிகமாக தயார் பண்ணுவோம், ஒரு 7 கிலோ 8 கிலோ போல். மீதி திங்கள் செவ்வாய் அந்த டைம்லலாம் ஒரு 4 கிலோ 5 கிலோ அந்த மாதிரி ரெடி பண்ணுவோம். சரி சரி. பால் விற்பனைக்கு கிடையாது வெளியில யாருக்கும். முன்னாடி கொடுத்துக்கிட்டு இருந்தோம் பால்கோவா போடுறதுக்கு முன்னாடி, இப்போ வந்து வெளியில யாருக்குமே கொடுக்கறது இல்லை. நமக்கு பால்கோவுக்கு தான் நம்ம பால் சரியா இருக்கும். ஓகே. வெளியில யாருக்குமே கொடுக்காம சரி சரி நம்மளே நம்ம பாலை கறந்தா நம்ம பால்கோவா போடுறோம். இவ்வளோ இயற்கை சூழல கரெக்டாக சூப்பராக பண்ணுவீங்க. ஆமாம். அது யாருக்கும் அமையாது அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. கண்டிப்பா. ஆமா. இப்போ பால் கறப்போம். நம்ம பால் கறக்கதை பாருங்க. பாருங்க நம்ம பாலை கறந்து நம்ம பால்கோவா எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பால்கோவா செய்யறதுக்கு பால் கறக்க போறோம். வாங்க. மாடு வந்து எப்பவுமே தரையில படுக்கிறதுனால அதோட காம்பு வந்து நல்ல மண்ணா இருக்கும். நம்மளை நம்ம தண்ணி வச்சு நல்லா கழுவிக்கிடணும். கழுவி நம்மகிட்ட முத்தெண்ணெய் இருக்குது. எப்பவுமே இந்த முத்தெண்ணெய் தான் போடுவீங்க அப்படிதானா? ஆமாம். முத்தெண்ணெய் தான் உங்களுக்கு பால் கறக்கிறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கும். ஓகே. ஆமாம். வேறு என்ன போட்டு நம்ம பால் கறந்தோம்னா பாலும் கெட்டு போயிடும். ஓகே. அந்த எண்ணெய் வந்து உள்ளே பட பால் முத்தெண்ணெய் போடலாம், நெய் போடலாம். ஓகே. நெய் நம்ம வந்து எப்பவும் போட முடியாது, அது விலை போடுது. ஏன்னா மேக்ஸிமம் எல்லோரும் வந்து முத்தெண்ணெய் தான் போட்டு கறக்குறாங்க. மேக்ஸிமம் இல்லை, அதிகபட்சம் முத்தெண்ணெய் மட்டும்தான் மாட்டுக்கு வந்து போட்டு கறக்கணும். வேற எதுவுமே போட்டு கறக்க கூடாது. தேங்காய் எண்ணெயோ நல்ல எண்ணெயோ போட்டால் பால் கெட்டு போயிடும். மாட்டுக்கு நீங்க என்ன தீவனம்லாம் வைக்கிறீங்க? மாட்டுக்கு வந்து நம்ம வந்து தேங்காய் புண்ணாக்கு, சோள மாவு, மிச்சர் புண்ணாக்கு, எல்லாமே நமக்கு இங்கே பக்கத்தில் செக் இருக்கு. சரி. ஓகே. அங்கே போய் நம்ம மொத்தமாக அவங்கள்ட்ட போய் எடுத்துக்கிடலாம். மற்றபடி கடையில் நம்ம புண்ணாக்கு வாங்குறதெல்லாம் கிடையாது. இங்கே உள்ள புண்ணாக்கு நமக்கு நல்லா இருக்கு. மாடும் இந்த புண்ணாக்கு விரும்பி சாப்பிட்றதுனால பாலும் கொஞ்சம் பரவாயில்லாமல் கொஞ்சம் இருக்கு. பால் இந்த புண்ணாக்கு போட்டால் பால் வந்து நமக்கு நல்லா கட்டியாக கிடைக்கும். பால் கோவுக்கு வந்து சூப்பராக இருக்கும். அது இந்த பால் இந்த பாலில் நம்ம பால் கோவுக்குன்னா அந்த ப்ரௌன் கலர் வந்து இதனால தான் நமக்கு கிடைக்கும். ஓகே. மித்தபடி நம்ம கடையில் புண்ணாக்கு வாங்கி போட்டோம்னா பாலும் தண்ணியாக இருக்கும், கட்டித்தன்மை வராது. இல்லை கட்டித்தன்மை வராது உங்களுக்கு அந்த உள்ள ரேட்டுகளும் கட்டுப்படியாது. ஆமாம். அதனால் அந்த புண்ணாக்கு போடுறதுனால நிறைய பிரச்சனைகளும் வருது. ஆமாம். மாட்டுக்கு மாடு வந்து சென்னை பிடிக்க மாட்டேக்கு, குட்டி போடலாம் நிறைய பிரச்சனை வருது. ஆமாம். குட்டிகளுக்கு நிறைய பிரச்சனை வருது அந்த புண்ணாக்கு போட போய். இது நம்ம செக்கு வந்து இயற்கையாக வாங்கி ரெடி பண்ணுறதுனால நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி மேய்ச்சலுக்கு விடுறது வந்து எல்லாம் இந்த இயற்கை சூழ்நிலைக்கு வந்து. ஆமாம். மேய்ச்சலுக்கு வந்து நம்ம வெளியில் எங்கேயுமே இங்கே இந்த ஊருக்குள்ளேயே தான் மேய்ச்சிக்கிறோம். உள்ளுக்குள்ளே தென்னந்தோப்பு, இந்த வயல், அறுத்த வயல், இந்த மாதிரி இடத்துல தான் நம்ம மேய்க்கும். மற்றபடி நம்ம புல்லுகள் எதுவும் கெமிக்கல்லாம் போட்டு எதுவும் வெட்டி போடலை. இப்படி இயற்கையாக மேயறது தான் நம்ம பால் கறந்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம இந்த பாலை கொண்டு அப்படியே பால்கோவை ஊற்றி பால்கோவை ஊற்றி ரெடி பண்ண ஆரம்பிச்ச வேண்டியதான். இப்போ ஆரம்பித்தாதான் நம்ம 7 மணி ஆகுது. 10:30 11 மணி ஆகும். 3 மணி நேரம் ஆகும் ரெடி ஆகுதுக்கு. பால்கோவா கிண்டதுக்கு பால் தயாராகி விட்டது. இப்போ தான் மாட்டிலேருந்து பாலை கறந்து எடுத்து இப்போ தான் கொண்டு பால்கோவா கிண்ட போகிறோம். இப்போ நம்ம பால் கறந்தாச்சு, பால் அளந்துருக்கோம், 15 லிட்டர் இருக்குது. இதை நம்ம இப்போ சட்டியில் ஊற்றி பால்கோவாக்கு ரெடி பண்ண போகிறோம்.
இந்த பாத்திரத்தோட கெப்பாசிட்டி எவ்வளோ? ஆனால் இது வந்து எப்படின்னா உங்களுக்கு வந்து 25 லிட்டர் இந்த இந்த பாத்திரம், அதாவது இதுக்கு சீனி சட்டின்னு சொல்லுவாங்க, நம்ம இரும்பு சட்டின்னு சொல்லுவோம். இது வந்து கெப்பாசிட்டி வந்து 25 லிட்டர் ஊற்றலாம். ஆ சரி. ஆனால் நம்ம 25 லிட்டர் ஊற்றி கிண்ட மாட்டோம். கிண்ட முடியாது. என்ன காரணம் கேட்டிங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சது ஒரு 10-15 லிட்டர் ஊற்றினா தான் அந்த பக்குவங்கள் வரும். ஓகே. இப்போ நமக்கு 100 லிட்டர் தேவை அப்படின்னு 100 லிட்டர் மொத்தமாக ஊற்ற முடியாது. நமக்கு தேவை வந்து அந்த 5 லிட்டர் தான் அதுக்குள்ள கெப்பாசிட்டி. சரி சரி. அப்படி போட்டு எடுத்தால் தான் நமக்கு அந்த கரெக்டான ஒரு மெத்தடு வரும். அப்படிதான் போட்டு நாங்கள் எவ்வளோ நாளும் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இது எல்லாமே நம்ம சொந்த மாடு, நம்ம சொந்த பால், எல்லாமே வீட்டு ஆட்கள், சம்பளத்துக்கு எதுக்குமே ஆள் கிடையாது, எல்லாமே வீட்டு ஆட்களே பண்ணிக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 22 வருஷம் ஆச்சு நாங்கள் மாடு ஆரம்பிச்சோம். ஃபுல்லாக விறகடுப்பு தான். ஆமாம், எல்லாமே விறகடுப்புல தான் பண்ணுறீங்க? விறகடுப்பு தான். மற்றபடி கேஸ் அடுப்பில் பண்ணால் என்ன? இல்லை, அது கேஸ் அடுப்பு வந்து எங்களுக்கு அது ஒரு திருப்தியாக தெரியல. ஓகே. மக்களுக்கு வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல பொருளாக கொடுக்கணும், அதுதான் எங்களுடைய குறிக்கோள். சரி சரி. வந்து கெமிக்கல் மாவு எந்த விதமான செயற்கையும் கிடையாது. இதுக்கு அப்புறம் நீங்க என்ன ஆட் பண்ணுவீங்க? இந்த இப்போ வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம், பால் கிண்டிக்கிட்டு இருக்கோம். கிண்டிட்டு இருக்கீங்க. இதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க? இப்போ என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு 50% பால் வந்து அது வத்திரும். இப்போ நம்ம வந்து பால் ஊத்திருக்கோம் இல்லையா? ஆமா. அப்போ 5 லிட்டர் பால் ஊற்றும்போது கிட்டத்தட்ட ஒரு 7.5 லிட்டர் பாலுக்கு அதை வத்திரும். ஓ சரி சரி. 50% வத்தினதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து அதுக்கு சீனி போடணும். சரி ரைட்டு. சீனா ஒரு லிட்டர் பாலுக்கு நாட்டு சக்கரையா? நாட்டு சக்கரை வந்து வந்து நாங்கள் இப்போ போடலை, அதை யாராவது கேட்டால் மட்டும் தான் போட்டு கொடுப்போம். ஓ சரி சரி. மற்றபடி சீனி தான். சீனி தான். ஆமாம். நாட்டு சக்கரையில் வேணும் எங்களுக்கு, ஒரு 2 கிலோ வீட்டுக்கு தேவைக்கு போட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டால், வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு அந்த மாதிரி கேட்டால் போட்டு கொடுப்போம். இல்லை அது உங்களுக்கு கட்டுப்படி ஆகுமா? இப்படி கட்டுப்படி ஆகாது தான், இருந்தாலும் சரி அதே ரேட்டுக்கு தான் கொடுப்பீங்களா? அதே ரேட்டு தான் கொடுப்போம். மக்கள் விரும்புதாங்க, சரி நாங்கள் வெளிநாட்டுக்கு போகிறோம் எங்களுக்கு போட்டு கொடுத்தா நல்லா இருக்கும்னு கேட்கும்போது, சரி நமக்கு வந்து ஒரு பேர் கிடைக்கணும், பொருள் நல்ல பொருளாக இருக்கும், நம்மளை விரும்பி வராங்க அப்படிங்கிறது எண்ணத்தில், சரி நம்மளுக்கு பரவாயில்ல ஒரு முதல் கிடைச்சாலும் போதும், கண்டிப்பாக அதிக லாபம் கூட வேண்டாம். இது விறகு அந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஏதாவது தட்டுப்பாடு அந்த மாதிரி ஏதாவது? இல்லை, நாங்கள் விறகு வெளியில் விலை கொடுத்து வாங்குவோம், வாங்கி நாங்கள் கொஞ்சம் ஸ்டாக் வச்சுக்கிடுவோம். சரி சரி. மழை நேரங்கள் இருக்கிறதுனால வாங்கி தான். இயற்கை சூழ்நிலையில் தானே இருக்கீங்க? கண்டிப்பாக. உங்களுக்கு மரம் ஈஸியாக கிடைக்கலாம்? அந்த விறகு கிடைக்கும் உங்களுக்கு? எப்போதும் கிடைக்காதுல்ல, சில சமயங்களில் கிடைக்க வாய்ப்பு உண்டு, இருந்தாலும் எப்போதும் கிடைக்காதுல்ல. நம்ம வந்து இப்போ ஃபாரஸ்ட் அந்த ஏரியாக்கெல்லாம் போகக்கூடாது, போகக்கூடாது, அதனால அங்கெல்லாம் போக மாட்டோம். சரி சரி. அதனால சொந்தமாகவே விலை கொடுத்தே வாங்கிடுவோமா? இது எல்லாமே ஃபாரஸ்ட் ஏரியாவாக ஆகிட்டா? அப்படிதானா? ஆமாம், இது கொஞ்சம் தள்ளி போனாலும் ஃபாரஸ்ட் ஏரியா தான், ஏரியா தான். அதனால் நமக்கு ஃபாரஸ்ட் கிட்ட இப்போ எதுக்கு போகணுங்கிற மாதிரி தான், சொந்தமாக விலை கொடுத்து நாங்களே விறகு, எங்கள் மாட்டு பால், எங்கள் சொந்த ஆள், எல்லாமே நாங்களே தயார் பண்ணி கொடுப்போம். கிண்டிட்டே இருக்கணும் அப்படிதானா? ஆமா, கிண்டல் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்ன வேணா தீ எரியுது பாத்தீங்களா, சட்டி அடி பிடிச்சிரும். ஓ சரி சரி சரி. அடி பிடிச்சிட்டா மாதிரி மக்கள் என்ன சொல்லுவாங்க, ஒரு மாதிரி சுமல் வருது அப்படிங்கிற மாதிரி நாளைக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, அப்புறம் வியாபாரம் கெட்டு போகும். ஆனா கொஞ்சம் வந்து நம்ம வேலை சிரமத்தை பார்க்கக்கூடாது, வேலை நடந்துகிட்டே அப்படி போயிட்டே இருக்கும். நான் லைட்டா கிண்டி பார்க்கலாமா? கிண்டி பாருங்க, கிண்டி பாருங்க, காலில் பட்டுறக்கூடாது, ஏன்னா தெரிச்சிடக்கூடாது, போய் தள்ளி நின்று கிண்டுங்க. கிண்டது மெயின். அடுத்து வந்து தீ போடுதோம்ல, இதுவும் கரெக்டான ஒரு இதில் போட்டுக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் அந்த பால் வந்து நம்ம ஒரு கண்டிஷனுக்கு வரும். ஆ ஓகே. ஆமாம், இப்போ இது 50% வந்துடும். ஆனால் இவ்வளோ வெக்க இருக்குது. ஆமாம், இது கேஸ் எடுப்பாக இருந்தால் உங்களுக்கு அந்த அளவுக்கு இதாக இருக்காது, வராது. ஆனால் அதை போட்டு பார்த்தோம், அது இந்த சட்டியில் இரும்படுப்பு இந்த இரும்பு சட்டி இந்த விறகு தான் அந்த பால்கோவா அந்த ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. அப்போ ஒரு நாள் போட்டு பார்த்தா மக்கள் மறுநாள் என்ன சொல்லுதாங்கன்னா, நேற்றுக்கு இன்றைக்கி பால்கோவா வித்தியாசம் இருக்குன்னு மாதிரி கேட்டாங்க. அதனால் அது வேண்டாம், மக்கள் விருப்பம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் இப்போது அதை தயார் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எங்கிட்ட அது வராச்சு சாப்பிட்டு பார்த்து யாருமே ஒரு குறை சொன்னதே இல்லை. ஆமாம், ஓகே. அவங்க லேசாக டேஸ்ட் பார்ப்பாங்க, பார்த்துட்டு 100 கிலோ வாங்குறதுக்கு 200 கிலோ வாங்குற மாதிரி தான் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகே. ஆமாம், இல்லை அந்த டேஸ்ட்டுக்கு கொடுக்க அதனால உங்களுக்கு எதாவது நஷ்டங்கள் எதாவது இருக்கா? இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது, நமக்கு தொழில் தானே முக்கியம், தொழில் இடத்துல ஆட்கள் மக்கள் தான் முக்கியம். கண்டிப்பாக கண்டிப்பாக. ஆமாம், அது ஒரு விளம்பரம் மாதிரி, அதாவது தொழிலும் நடக்கணும். ஆமாம், மக்களுக்கு குறை இருக்கக்கூடாது. ஆ கண்டிப்பாக, இதுவரை குறை சொல்லலை. ஏன்னா எங்களுக்கு வந்து ஆரம்பத்துலேருந்தே பால் மாட்டுடைய அனுபவங்கள் நிறைய உண்டு. எனக்கோ பையனுக்கோ ஒய்ஃபுக்கோ எல்லாத்துக்குமே பால் மாட்டு அனுபவங்கள் நிறைய உண்டு. நாங்கள் அதனால் சொந்தமாக மாடு வச்சு இந்த மாதிரி செஞ்சதுனால சரி அப்படி மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். பாருங்கள், நம்ம பால் ஊற்றும் பார்த்தீங்களா,
வெள்ளை கலர்ல ஊத்தணும் அப்படித்தானே. இப்ப ஊத்தி நம்ம அந்த தீ எல்லாம் போட்டு கலர் வந்து கலர் மாறுது பாத்தீங்களா. இப்ப என்ன கலர்ல வருது பாருங்க. அப்ப லைட்டா அந்த பிரவுன் கலர்ல என்ன காரணம் கேட்டீங்கன்னா நம்ம பால்ல வந்து மற்றபடி தண்ணி சேர்த்தோ எந்த இதுவுமே கலப்படங்கள் கிடையாது. தண்ணி சேர்த்தாச்சுன்னா உங்களுக்கு இதோட கூடுதலா நேரம் நேரம் இழுத்துக்கிட்டே போகும். ரெண்டாவது கறந்த பால் அப்படி விடனால ஆமா உங்களுக்கு அந்த தன்மை வந்து உடனே உங்களுக்கு உடனே கிடைக்கும். இப்ப நம்ம தண்ணி ஊத்துறோம்னு சொன்னா நேரமும் அதிகமாகும். அடுத்தாலும் நம்ம வந்து எப்படின்னா ஒரு லிட்டர் பாலுக்கு 100 கிராம் சீனி அப்படிதான் நம்ம கணக்கு பண்ணி போடுதோம். 10 லிட்டர் பால்ல 1 கிலோ போடுதோமா, அப்ப தண்ணி 1 லிட்டர் சேர்ந்துட்டுன்னு சொன்னா அந்த தண்ணி ஆவியா போயிரும். அந்த பால்கோவா இனிப்பு அதிகமாக அதுக்கு தான் நம்ம வந்து நம்ம பாலை கரெக்டான முறையில் போட்டு அதை பயன்படுத்தினால்தான் நமக்கு வந்து அப்படி போயிட்டு இருக்கு. ஆமாம், இப்போ 4 லிட்டர் தண்ணி ஊற்றணும்னு சொன்னால் 4 லிட்டர் தண்ணி ஆவியா போயிடும். அப்போ நம்ம அந்த 4 லிட்டரும் சேர்த்து சீனியை போட்டுருவோம். இல்லை அதுக்கு தான் இருந்தாலும் விறகும் இதாயிரும் இது பண்ணாயிரும் அது ஒரு டேஸ்ட். இல்லை இது நீங்கள் வந்து விலைக்கு வாங்கி அந்த பாலை ஊற்றியாச்சுன்னா அதை விட கஷ்டம் இருக்கும் இருக்கும். ஆனால் மற்றபடி நீங்கள் நீங்களே மாடு சொந்தமாக வச்சுருக்கனால அந்த பாலை தண்ணி சேர்த்தா இவ்வளோ எக்ஸ்பென்சிவ் ஆகும். கண்டிப்பாக விறகுல இருந்து எல்லாமே விறகு டைம் நேரம் நம்மளோட கை வேலை டேஸ்ட்டுக்கு உங்களுக்கு கெட்டு போகும். ஆமாம் கண்டிப்பாக இது வந்து நம்ம பக்குவம் நமக்கு தெரியும். நம்ம மாட்டு பால் இவ்வளோதான் தண்ணி சேர்த்தாலே அந்த தண்ணியோட தன்மையும் சேர்ந்துடும் சேர்ந்துடும் கண்டிப்பாக தெரிஞ்சிடும் கண்டிப்பாக. இது வந்து நமக்கு தெரியும், அதாவது நம்ம இது நம்ம டேஸ்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிடும். அதனால தான் வெளியில் எங்கேயும் பால் வாங்குறது இல்லை, நம்ம மாட்டு பாலே போட்டு இதே பண்ணி கொடுப்போம். நாங்கள் கிட்டத்தட்ட 22 வருஷங்கிட்ட ஆயிட்டு மாடு ஆரம்பிச்சு. ஆனால் இப்போ சமீப காலமாக பால் கொடுத்துக்கிட்டு இருந்தோம், எங்களுக்கு அது கட்டுப்படி ஆகல. ஏன்னா உங்கள் நீங்கள் இது பண்ணதுக்கு அந்த செலவு செலவு உங்களுக்கு மாட்டுக்கு புண்ணாக்கு தகுடு தீவனங்கள் வாங்கி போட்டு கட்டுப்படி ஆகலை. ஆனால் இந்த வியாபாரம் வந்து எங்களுக்கு எப்பவுமே உண்டு, அதை பெருசுப்படுத்தலை. அப்படி சிம்பிளாக அப்படி பண்ணிட்டு இருந்தோம். இப்போ இதுக்கு இப்போ பார்த்தோம் சரி பையன் இருக்கா நம்ம இருக்கோம், அதனால நம்ம வெளியிலையும் பாலை கொடுக்கணும், நம்ம பாலை நம்மளே தயார் பண்ணி நம்மளே மக்களுக்கு கொடுப்போம் கண்டிப்பாக அப்படிங்கிற மாதிரி தான் இதே மாதிரி தயார் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 2 பால்கோ கிண்டும் போதே கறந்த பாலில் இன்னைக்கு தான் டீ சுட நானே சாப்பிட்றேன். ஆனால் இப்போ பாலோட தன்மை அப்படியே அந்த கலர் வந்து மாறுது. ஆமாம், இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தீங்களா நீங்கள் ஆமாம் நம்ம பாலை ஊற்றி அடுப்பு போட்டு திண்டிக்கிட்டே இருக்கோம். இப்போ நமக்கு 50% பால் காஞ்சிட்டு ஓகே காஞ்சிட்டா அந்த தன்மை வந்து இப்போ நமக்கு மாறுது கலர் மாறுது. இப்போ வந்து நம்ம சீனி போட போகிறோம். ஓகே, அதாவது எவ்வளோ சீனி ஆட் பண்ணுறோம், அதாவது 1 லிட்டர் பாலுக்கு 100 கிராம் சீனி. ஓகே, இப்போ நம்ம வந்து இதில் 14 லிட்டர் பால் போட்டிருக்கோம். அப்போ 1/4 சீனி. ஓகே ஓகே, அதுக்கு மேலே போட்டாச்சுன்னா வந்து நம்ம இனிப்பும் சரி வராது, இதான் கரெக்டான பக்குவம். சரி பாருங்க, நம்ம சீனி போட போகிறோம். ஓகே, சீனி போடலேருந்து நம்ம கிண்டிக்கிட்டே மெயின் வேலை இந்த கிண்டுறதுதான். கொஞ்சம் வந்து நம்ம கை அசந்துட்டோம் அப்படி கொஞ்சம் அசால்ட்டு இருந்துச்சுன்னா நமக்கு எல்லா பொருளும் கெட்டு போகும். கிண்டலைனா என்ன ஆகும், கிண்டலாம் சட்டி அடிபிடிக்கும் அப்புறம் அது வந்து பொருள் கெட்டு போகும், ஒரு டேஸ்ட் இருக்காது, மக்கள் மத்தியில் அது நல்லா இல்லைங்கிற மாதிரி ஒரு பேர் வந்துடும். அதனால நம்ம விடாது. இது எவ்வளோ நேரம் ஆகும் உங்களுக்கு இந்த பால்கோவா சட்டி பற்ற வச்சு முடிக்கிறது? குறைஞ்சி 2.5-3 மணி நேரம் ஆகும். சரி சரி, நீங்கள் இது இந்த தொழிலுக்கு நீங்கள் வந்து முன்னாடி பால் வியாபாரம் பார்த்துட்டு இருந்தீங்க, அது எதனால் இப்போ சரி வேண்டாம் இதை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு? அதாவது கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆச்சு நாங்கள் பால் மாடு வச்சு வியாபாரம் ஆரம்பிச்சு. ஒரு 7 ரூபாயில் 7 ரூபாயில் இருந்து 1 லிட்டர் பால் 7 ரூபா அந்த டைம்லேருந்து நாங்கள் பால் வியாபாரம் பார்த்து கொடுத்துக்கிட்டே இருந்தோம். இப்போ போகிற போக்கை பார்க்கும்போது உங்களுக்கு புண்ணாக்கு தவிடு மாட்டுக்கு தீவனம் அப்பெல்லாம் வாங்கி போட்டு அந்த பால் வந்து வெளியில் கொண்டு சேல்ஸ் பண்ணும்போது நமக்கு அது கட்டுப்படி ஆகலை. இந்த பால்கோவா தொழில் ஏற்கனவே நமக்கு வீட்டில் தெரியும், என்ன வீட்டுக்கு போடுறது சொந்தக்காரங்களுக்கு கொடுக்கறது அந்த மாதிரி தான் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் சரி இந்த தொழில் நமக்கு ஏற்கனவே தெரியுமா ஆரம்பிப்போமே, சரி ஆரம்பித்து கொடுத்தா மக்கள் எப்படிங்கிற மாதிரி முதல்ல ஆரம்பித்தோம். அப்படி தெரிஞ்சவங்களுக்கு அப்படியே கொஞ்சமாக கொடுத்து பார்க்கும்போது அவங்க நல்லா இருக்கு. நீங்கள் ஏதாவது நஷ்டங்கள் ஏதாவது வந்தால்? இல்லை, பெரிதளவில் எங்களுக்கு அப்படி நஷ்டம்னு சொல்ல முடியாது. நம்ம கரெக்டாக போட்டு கொடுக்கறதுனால நம்ம பெரிதளவு நஷ்டம்னு சொல்ல முடியாது, நல்லபடி தான் போயிட்டு இருக்கு. இதோட நீங்கள்
பால்கோவா கிண்டி எத்தனை நாள் வரைக்கும் அந்த டேட்டு அந்த எக்ஸ்பிரி ஆகும்ங்களா? ஆமாம், அந்த அந்த இது எவ்வளோ நாள் கொடுக்கும்? நாங்கள் இதுவரை 15 நாள் அதுக்கு உடைய கெப்பாசிட்டி கொடுத்துருக்கோம். ஆ சரி, 15 நாள் நல்லா இருக்கு. ஆ ஆனால் அது 15 நாள் வரை நம்ம யாரும் மக்களோட வச்சு வீட்டில் வச்சு அப்படி சாப்பிடலை, யாரும் கெட்டு போச்சு அப்படி மாதிரி இதுவரை சொல்லலை. ஆனால் நாங்கள் 15 நாள் டைம் கொடுத்துருக்கோம், 15 நாளைக்கு நல்லா தான் இருக்குது, ஒன்றும் குறை சொல்கிற மாதிரி இல்லை. நீங்கள் கடைக்கு நீங்கள் இன்னும் கொஞ்சம் இதாட்டு பண்ணலாம்ல, உங்களுக்கு நீங்கள் கடைக்கு சப்ளை பண்ணுற மாதிரி அந்த மாதிரி பண்ணலாம். ஆனால் எங்களுக்கு வந்து தந்தாலும் நம்ம இதே மக்கள் விரும்பி வாங்குவாங்க. சரி, நம்ம இது நம்ம சொந்த தொழில் தானே, சரி இப்போ போதைக்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம், சரி அப்படி கொஞ்சமாக பெருசுப்படுத்தலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. சரி பார்ப்போம் நம்மகிட்ட, ஏன்னா நாங்கள் என்னென்னா வெளியில் பால் வாங்கக்கூடாது, நம்ம பாலே போட்டு நம்மளே கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் எங்கள் பாலுக்கு இவ்வளோ தான் இப்போதைக்கு பண்ண முடியும், அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கோம். வெளியில் பால் வாங்கி அதை பிண்டி கொடுத்து அது சரியில்லைன்னு சொல்லி பேர் கெட்டு போகக்கூடாது, அதனால தான் நம்ம பாலில் எவ்வளோ இருக்கோ அதை மட்டும் கொடுத்தா போதும். இது எங்கே வச்சு நீங்கள் இந்த பிஸ்னஸ் இப்போ பண்ணுறீங்க, அந்த எந்த இடத்துல வச்சு இப்போ கிண்டி அதுக்கு ஒரு பாக்ஸ் போட்டு அந்த மாதிரி நீட்டாக பண்ணுறீங்களா, எங்கே வச்சு நீங்கள் சேல் பண்ணுறீங்க? அதாவது நாங்கள் வந்து இப்போ குமரி மாவட்டத்தில், குமரி மாவட்டத்தில் இருக்கோம். குமரி மாவட்டத்தில் வந்து இருக்கிறதுனால நெல்லை பால்கோவாங்கிற மாதிரி பேர் வச்சு இது கம்பெனி அந்த மாதிரிலாம் இல்லைங்க, வீட்டிலே தயார் பண்ணி நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு நாங்கள் எப்எஸ்எஸ் இந்த கவர்மெண்ட் அரசு முத்திரை அந்த மாதிரி நம்பர்லாம் வாங்கி தான் நாங்கள் முறைப்படி தான் செய்தோம். சரி சரி, ஆமாம். அன்றைக்கி சாப்பிட்ற பொருள் அதாவது பிரச்சனை வந்துடக்கூடாது, அடுத்த ஆள் சம்பளத்தும் போடக்கூடாது, நம்மளே பார்த்து நம்மளே கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இது புகை அப்படியே அடிக்குது, அது நம்ம அப்படியே இதாகுது, புகை வரத்தான் செய்யும். என்ன செய்ய, தொழில் ஆரம்பிச்சு கஷ்டம் இருக்கு, தொழில் ஆரம்பிச்சாச்சு அது பண்ணித்தானே ஆகணும். கண்டிப்பாக கண்டிப்பாக பண்ணும்போது உங்களுக்கு எப்படி சேல் ஆகுது? பரவாயில்ல, மக்கள் விரும்பி வாங்குதாங்க. எனக்கு ஒரு நேரம் சாப்பிட்டு பார்த்துட்டு மறுநேரம் நல்லா இருக்கு, இது சொந்த தயாரிப்பு, நம்ம சொந்த மாடு அப்படிங்கிற எல்லா மக்களும் தெரிஞ்சிட்டு. கண்டிப்பாக கண்டிப்பாக அப்படும்பொழுது நம்ம கிராம மாதிரி தானே இருக்கோம், அதனால எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டு. சரி, தெரிஞ்சனால விரும்பி வந்து வியாபாரம் பண்ணுற இடத்துலையோ இல்லை வீட்லேயோ வந்து வாங்கிட்டு போகிறாங்க. கலர் அப்படியே மாறிட்டே இருக்கு. ஆமாம், உங்களுக்கு இந்த பால் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு இதில் நெய் சத்து வெண்ணெய் சத்து எல்லாமே அதுலேயே இருக்கு இருக்கு. ஏன்னா நீங்கள் கறந்த பால் அப்படியே ஊற்றுறீங்க, ஊற்றுறோம். ஏன்னா இப்போ இதே வெளியே பால் வாங்கியாச்சுன்னா நெய் ஆட் பண்ணணும் அப்படிதானா? ஆமாம், அது பண்ணாங்க நினைக்கிறேன். நம்ம இதுவரை அப்படி பண்ணலை, நம்ம நெய் ஊற்ற வெளியே பண்ணுறது வந்து அவங்க எப்படி பண்ணுறாங்கிறது இல்லை. நாங்கள் வந்து வெளியில் போய் யார்ட்டையும் படிச்சுட்டு வரலாம், நீங்கள் சொந்தமாட்டம் நீங்களே பண்ணிட்டு. ஆமாம், வெளியில் போய் எப்படி போடுதாங்க என்ன செய்தாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம இதுவரை பார்க்கல. சரி, ரைட். நாங்களே இது கெமிக்கல் போடக்கூடாது, மாவு சேர்க்கக்கூடாது, ஒரிஜினலாக கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நாங்களே தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் வைப்பு கெட்டு போகாம இருக்கிறதுக்காக இதெல்லாம் அந்த இதெல்லாம் எந்த கெமிக்கல் கிடையாது, மாவு எதுவுமே கிடையாது கிடையாது. எங்கிட்ட வாங்குறோட பொருள் வந்து நீங்கள் சாப்பிட்டு பார்த்து வாங்கினா அப்படிதான் கொடுத்துட்டு இருக்கோம். மக்கள் என்ன சொல்லுதுனா கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் எப்படின்னு பாருங்க, பார்த்துட்டு வாங்குங்க. சரி, அப்படிதான் நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். மாதிரி கெமிக்கல் சேர்க்கணும், அதுக்கு ரொம்ப நாள் இது இருக்கணும்னு மாதிரிலாம் நாங்கள் பண்ணலை. ஏன்னா டக்கு டக்குன்னு எங்களுக்கு சேல்ஸ் ஆகும், மக்களும் வாங்கி நல்லா சாப்பிடுதாங்க.
பால்கோவா ரெடி ஆயிட்டோம்னா. ஆமா நான் பாத்தீங்களா, நம்ம அப்படி ஏற்கனவே ஒரு 50% வந்தவொடனே நம்ம சீனி போட்டு நம்ம தயார் பண்ணோம் பாத்தீங்களா. இப்போ கிட்டத்தட்ட 95% நமக்கு ரெடி ஆயிடுச்சு. என்ன பாத்தீங்களா, பால்கோவா எப்படி நேரங்கள் எப்படி ஆயிட்டா 90% ரெடி ஆயிட்டு, இன்னும் ஒரு 5% போட்டு முடிஞ்சுன்னா நமக்கு பால்கோவா தயார். ஆமா, ஒரு 5% நம்ம பால்கோவா பார்த்து ரெடி பண்ணி இறக்கிடலாம். சுட சுட கிடைக்கும். ஆமாம், நம்ம வீட்டில் வந்தாலே எப்போ வந்தாலும் பால்கோவா வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி மக்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டாங்க மக்கள். காலையில் ஒரு நேரம், ஆமாம் நைட்டு, அதாவது எப்படி பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா, காலையில் மாட்டில் பாலை கறந்து காலையில் போடுவோம், நைட்டு கறந்து நைட்டுனா உள்ள நீங்கள் சாயங்காலம் ஒரு 5 மணிக்கு மேலே பால் கறப்போம். அந்த மாட்டு பாலோடு உடனே 5 மணிக்கு போய் கறந்துன்னா 6 மணிக்கு பால்கோவா போடுவோம். தொடர்ந்து காலையில் உள்ள பால் காலையில், சாயங்காலம் உள்ள பால் சாயங்காலம். அப்போ தான் கரெக்டாக அந்த பிஸ்னஸ் கரெக்டாக வரும். ரெண்டாவது வந்து நம்ம ஸ்டாக் வைக்க மாட்டோம், வர வர அப்படி போயிட்டே இருக்கும். அடுத்தால பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்தாலும் வாங்கலாம். அடுத்தால நம்ம மயிலாடி கூண்டு பாலம்னு சொல்லியிருக்கு, மயிலாடிக்கு கீழ்ப்பக்கம் கூண்டு பாலம்னு சொல்லியிருக்கு. அந்த இடத்துக்கு போனீங்கன்னா நீங்கள் காலையில் ஒரு 8 மணிலேருந்து சாயங்காலம் ஒரு 6 மணி வரை நீங்கள் அந்த இடத்துல வாங்கலாம். மற்றபடி எனக்கு கொஞ்சம் அதிகமாக வேணும்னு சொல்லி ஃபோன் பண்ணாலே நாங்கள் வீட்டில் கூட கொண்டு கொடுத்துருவீங்க கொடுப்போம். அப்புறம் வெளியில இருந்துட்டு ஏதாவது ஃபோன் பண்ணி எனக்கு மெட்ராஸ் ஃபோன் இப்படி கொரியரில் போடுங்க அப்படின்னு சொன்னால் கொரியர்லேயும் நாங்கள் போட்டுவிடுவோம். ஆமாம், அனுப்பி போட்டு விடுவோம். எல்லா இடத்துக்கு யாருக்கும் இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு நம்ம கொடுக்க மாட்டோம்லாம் சொல்ல மாட்டோம். யார் எப்போ கேட்டாலும் நம்ம பொருள் கொடுக்க தயார். ஆமாம், அவ்வளோதான் அவ்வளோதான். அப்புறம் வந்து நம்ம அந்த பால்கோவா கொடுக்கோம். அப்புறம் பன்னீர் தயார் பண்ணி நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அப்புறம் நமக்கு இந்த தயிர் வந்து இப்போ கல்யாணம் அந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு மொத்தமாக எனக்கு வேணும். அந்த டைமில் உங்களுக்கு அந்த பால், இது வந்து பால்கோவா செய்யறதுக்கு அந்த பால் அந்த அளவுக்கு இல்லை. அது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு வந்து ஒரே நாளில் சொன்னாங்களுக்கு கிடைக்காது தயிர். ஒரே நாளில் சொன்னால் எங்களுக்கு தயிர் கிடைக்காது. எங்களுக்கு முன்னாடியே சொல்லணும், ஒரு 4 நாளைக்கு முந்தைய எங்களுக்கு ஒரு 10 லிட்டர் தயிர் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா அதுக்கேற்றாலும் நாங்கள் பண்ணி கொடுத்துக்கிடுவோம். நம்ம தொழிலுக்கு மாற்றிக்கிடுவோம். ஆமாம், ஆனால் மெயின் வந்து இதுதான், மெயின் பால்கோவா தான் எப்போதுமே நமக்கு. நெல்லை பால்கோவா? ஆமாம் கண்டிப்பாக, அப்படி தான் ஒரு தயார் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் இப்போ நான் கிண்டி இறக்க போகிறோம், இறக்கிட்டு நீங்கள் எப்படி சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட்டு சொல்லுங்கள். கண்டிப்பாக. ஆமாம், அந்த மாதிரி போட்டு நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எப்போ கேட்டாலும் இல்லை அப்படின்னு சொல்லவே மாட்டோம், எப்போ கேட்டாலும் கொடுக்குற மாதிரி நாங்கள். இது நீங்கள் உங்கள் வீட்டாள், உங்கள் மகன்? ஆமாம். அதுக்கப்புறம் உங்கள் மகா? ஆமாம். இப்படி அந்த 4 பேர் தான் எங்கள் குடும்பத்தோடு சேர்ந்தோடு எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நாங்கள் சம்பளத்துக்கு ஆளோ எது கிடையாது. மெயின் வந்து நம்ம பால் சொந்த பால், அதனால தான் நாங்கள் அப்படி போட்டு. உங்களுக்கு தேவையான பால்கோ தேவைப்பட்டால் அந்த வீடியோவில் ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் ரெண்டுமே இருக்குது. உங்களுக்கு தேவைப்படும் போது சொல்லியாச்சுன்னா உங்களுக்கு அவங்க கரெக்டான நேரத்தில் டெலிவரி பண்ணிடுவாங்க. இப்போது ரெடியாகிவிட்டது நமது குமரியில் நெல்லை பால்கோவா. இதுன்னு எவ்வளோ நேரம் ஆகும்னா? இது வந்து இப்போ நம்ம தயார் பண்ணியாச்சு. தயார் பண்ணி இப்போ நம்ம ட்ரையில் ஊற்றி ஆற வைக்கணும். இப்போ உடனே நம்ம வந்து டப்பா போட்டோன்னா அது சரி வராது. அதனால் கொஞ்சம் நேரம், ஒரு 1/2 மணி நேரம் அந்த சூடு குறைஞ்சிருன்னு சொன்னால் நம்ம டப்பாவில் போட்டு ரெடி பண்ணி கொடுக்கணும். வேறு எதுவுமே கிடையாது. ஆமாம், பாலும் சீனியும் சீனி மட்டும்தான், கெமிக்கலோ மாவோ எதுவுமே நம்ம இதில் சேர்க்கறது இல்லை. நெய் கூட ஊற்றுனது கிடையாது. ஏன்னா எல்லாமே நமக்கு அதிலே வந்துடுதுல்ல, வந்துடும் கறந்த பால் அப்படி பண்ணுறது போனதுனால நமக்கு நெய்யிலிருந்து எல்லா சத்துமே அதில் அதில் அடங்கிடுது நமக்கு, அதனால் நமக்கு சுத்தமாக இருக்கும். உங்களோட வேற ப்ராடக்ட் வேற என்னெல்லாம் இருக்குண்ணே? நான் வந்து நம்ம மாட்டு பாலே பால்கோவா கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அடுத்து போக பன்னீர் தயார் பண்ணி கொடுக்கும். பன்னீர்னா நம்ம சப்பாத்தி குருமா அந்த மாதிரி வைக்கிறது, பன்னீர் தயார் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அடுத்தால தயிரும் கொடுக்கும். தயிர் எப்படின்னா, ஆர்டர் இந்த ஃபங்க்ஷன் கல்யாண வீட்டுக்கு இந்த மாதிரி கேட்பாங்க, 10 லிட்டர் வேணும், 20 லிட்டர் வேணும் அப்படின்னு கேட்கும்போது அதுக்கும் நாங்கள் தயார் பண்ணி கொடுக்கோம். ஆனால் உடனே எங்களுக்கு கேட்டவனே கிடைக்காது, பால்கோவா கிடைக்கும். இந்த பன்னீர் தயிரில் வந்து ஒரு 2-3 நாளைக்கு முந்தைய சொல்லணும், எங்களுக்கு இந்த மாதிரி தேவைப்படுது, இவ்வளவு வேணும்
அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கேற்றாக்க நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருவோம். வீட்டிலே கொண்டு கூட கொடுப்போம். பால்கோவா ரெடி ஆகிட்டு அதில் பன்னீர் பார்த்தீங்களா, இது வந்து நம்ம சப்பாத்தி குருமா அந்த மாதிரி வைக்கக்கூடிய பன்னீர் நாங்கள் தயார் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கலர் எவ்வளோ பன்னீர் வந்து வெள்ளையாக இருக்கும் இது இல்லை என்ன காரணம் கேட்டிங்கன்னா, நம்ம வந்து எல்லாமே ஒரிஜினலாக கொடுக்கும், எந்த கலப்படங்கள் இல்லாமல். இல்லை முத அந்த 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 பாலோட அந்த நெய் சத்து எதுவுமே எடுக்க மாட்டோம் அப்படியே போட்டுக்கலாம். அந்த கலர் அந்த பார்த்தீங்களா அந்த நெய் சத்து எல்லாமே இதில் அப்படியே இருக்கும். எல்லா சத்தையும் எடுஞ்செல்லாம் வெள்ளை கலரில் ஆகிடும், நம்ம அப்படி கொடுக்கல, அது அப்படியே தயார் பண்ணி கொடுக்கறதுனால அந்த நெய் சத்து தான் நமக்கு இந்த ப்ரௌன் கலரில் இருக்குது. ஆமாம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா தயிர் தயிரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள், தயிரும் வந்து நம்ம அப்படியே ஒரிஜினலாகவே கொடுக்கும், உங்களுக்கு பார்த்தோன்னே தெரியும் கெட்டியாக எவ்வளோ இருக்கும் பாருங்கள், இப்படியே கொடுக்கும் உங்களுக்கு பார்த்தோன்னே தெரியும். அந்த மாதிரி தான் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், இதுலேயும் எந்த இதுவுமே எடுக்க மாட்டோம், அப்படி ஒரு நெய் சத்தையுமே எடுக்க மாட்டோம், எல்லாமே ஒரிஜினலாகவே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ பாருங்கள் அண்ணன் நமக்கு பால்கோவா ரெடி பண்ணி தந்திருக்காங்க, அது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்க போகிறேன், பார்த்துக்கிட்டு சொல்கிறேன் ஒரு நிமிஷம். இப்போ பார்த்தீங்கன்னா போடுங்க, குமரியில் நெல்லை பால்கோவா ரெடி அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ தயார் பண்ணியாச்சு, பண்ணி அண்ணனுக்கு வந்து கொடுக்கும், சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குது டேஸ்ட்டு பாருங்கள் அப்படின்னு சொன்னேன். சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்க, சுட 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 இருக்குது, சாப்பிட்டு சுட சுட நெல்லை குமரியில் நெல்லை பால்கோவா மிகவும் அருமையாக இருக்குது. ஆனால் ஒரு நாட்டு மாடு பால்கோவா மெயின் அதுதான். எப்படி இருக்கு சாப்பிட்றதுக்கு? அருமையாக இருக்கு. அண்ணே உங்கள் பேர்? எம்எல்ஏ எஸ்பி பாண்டியன். அண்ணனு கூட இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. காலையில் 6 மணிக்கு வந்தோம், அந்த மாட்டிலருந்து பாலை எடுத்து பால்கோவா செஞ்சது வரைக்கும் 9:30 மணிக்கு ஆயிட்டு, 9:30 மணி வரைக்கும் ஆயிட்டு, அவங்க வீட்டில் உள்ள ஆட்கள் மட்டும்தான் பால்கோவா தயார் பண்ணதுலேருந்து பாலை கறக்கிறதுலேருந்து எல்லாமே அவங்களோட உழைப்பு மட்டும். இதை செஞ்சு ரெடி பண்ணி தந்ததுக்கு ரொம்ப நன்றி. எங்களுக்கு இந்த சேனலுக்காக இவ்வளோ அண்ணன் எங்களுக்காண்டி ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நன்றி. எஸ்பி பாண்டியன் அண்ணன்ட பால்கோவா வாங்கலாம், நம்பி வாங்கலாம், மெயினாட்டு நாட்டு மாடு, அவங்க எதுவுமே அந்த மாட்டிலேருந்து கறந்து அதுக்கப்புறம் ரெண்டாவது மிஷினை வச்சுலாம் சிலவங்க எடுப்பாங்க, அந்த அந்த இதெல்லாம் எதுவுமே எடுக்கல, மொத்தத்தில் ஒரிஜினலாகிட்டிய ஒரிஜினலாக எல்லாமே அவங்க பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் கண்டிப்பாக அண்ணனை நம்பி வாங்கலாம், பன்னீர் தயிர் எல்லாமே வாங்கிக்கலாம், பால் கூட அண்ணன்ட சொல்லியாச்சுன்னா இப்போ அவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது, இருந்தாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணியாச்சுன்னா கண்டிப்பாக அவங்க ரெடி பண்ணி தருவாங்க.